விடிவெள்ளி நட்சத்திரம் அல்லது ஆங்கிலத்தில் மார்னிங் ஸ்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தானே சொன்னதான ஒரு வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்க முடியும். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி தன்னை குறித்து சொன்னார். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய பெயரும் கூட அந்த இடத்துல வருகிறது, நான் என்று சொல்லி அவரே பேசுகிறார். நட்சத்திரம் என்பது நம்ம என்ன என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். நமக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாய் கர்த்தர் வானத்தில் வைத்திருக்கிறதான ஒரு சுடர் என்று நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நட்சத்திரம் என்பது அதே நேரத்தில் வேதத்தில் அடையாள குறியீடாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இட் இஸ் அ சிம்பாலிக் ஒன், அல்லது அதனுடைய அந்த சிம்பாலிக் அடையாள குறியீடாக சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் பார்க்கும் பொழுது பிரகாசம் என்று சொல்லலாம். உயர்வை குறிக்கிறது, கனத்தை குறிக்கிறது, தூதனை குறிக்கிறது, மகிமையை குறிக்கிறது, விளக்கு என்பதை குறிக்கிறது, வெளிச்சம் என்று சொல்லலாம். தேவ புத்திரர்கள், சன்ஸ் ஆஃப் காட்ஸ் என்று கூட பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்க சிம்பாலிக்காக அதை கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விடிவெள்ளி நட்சத்திரம், நட்சத்திரம் என்கிறதை குறித்து நான் சொன்னேன். அப்புறம் விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அதுவும் சிம்பாலிக்கான ஒரு வார்த்தை, அடையாளமாக ஒன்றை குறிக்கிறதான வார்த்தையாக இருக்குது. மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது பிரைட்டஸ்ட் ஸ்டார் என்று சொல்லி அர்த்தம். இரவு நேரத்தில் நட்சத்திரத்தினுடைய வெளிச்சம் தெரிவது பெரிய காரியம் அல்ல. ஆனால் மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி என்று சொன்னால் காலை, அதிகாலை என்று சொல்லி அர்த்தம். அதிகாலையிலே அது பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பிரகாசமான நட்சத்திரமாக இருந்தால்தான் காலையில் அந்த நட்சத்திரம் தெரியும் இல்லையா. அப்போ இந்த வார்த்தை மார்னிங் ஸ்டார் என்று சொல்லும்போது பிரைட் ஸ்டார், பிரைட்டஸ்ட் ஸ்டார் என்று சொல்லி அர்த்தம். அல்லது விடியற் காலத்து நட்சத்திரம் என்று சொல்லலாம், அதிகாலை நட்சத்திரம் என்று சொல்லலாம். எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் குறிக்கிறது. அப்போ நட்சத்திரம் பரிசுத்த தூதர்களையும் சாத்தானையும் அவனுடைய விழுந்த தூதர்களையும் குறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நட்சத்திரம் என்கிற வார்த்தை பரிசுத்த தூதர்களையும் குறிக்கிறது. அதே நேரத்தில் பரிசுத்த தூதர்களாக இருந்து விழுந்து போனதான அந்த தூதர் கூட்டத்தையும் அது குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:3-4 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையுமுடைய சிவப்பான பெரிய வலு சர்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சிக்கும்படி அந்த வலு சர்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. பிசாசை குறித்து, விழுந்து போன தூதனை குறித்து சொல்லுகிறதான வார்த்தை. அதே நேரத்தில் இது சொல்லுகிறது 1/3 நட்சத்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவைகள் பூமியில விழ தள்ளிற்று என்று சொல்லும் பொழுது அவனோடு கூட விழுந்ததான ஒரு கூட்டத்தை அது குறிக்கிறது. அது தூதர்களை குறிக்கிறது. அவைகள் இந்த நாளிலே அசுத்தாவிகளாக சுற்றி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிசாசனுடைய ஊழியக்காரர்களாக அந்த ஆவிகள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். விடிவெளி நட்சத்திரம் சிம்பாலிக் என்று சொன்னேன், அது தேவ தூதர்களையும் குறிக்கிறது என்று சொல்லி ஒரு வசனத்தை பார்க்கலாம். யோபு 38:7 வாசிக்கிறோம். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் கர்த்தருடைய செயல்களை, அவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது, உண்டாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே என்று சொல்லி, இந்த தேவ புத்திரர்கள் என்பது நட்சத்திரங்களுக்கு உருவகப்படுத்தி சொல்லப்படுகிற வார்த்தை. ஆச்சரியமாக விடிவெள்ளி நட்சத்திரம் சிம்பாலிக்லி விழுவதற்கு முன் நல்ல தூதனாக காணப்பட்டவனையும் குறிக்கிறது.
இது எங்க வாசிக்க முடியும்? ஏசாயா 14:12 நம்ம எப்படி வாசிக்கிறோம்? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, பிசாசை குறித்து, சாத்தானை குறித்து நம்ம டெவில் என்று சொல்லுகிறோமே, வெளிப்படுத்தின விஷயத்துல வாசித்தோமே வலு சொற்பம் என்று சொல்லி, அப்ப அவனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நாம் அறிந்திருக்கிறோம் இது பிசாசை குறித்து பேசப்படுகிறதான ஒரு வார்த்தை. ஒரு பரிசுத்த தூதனாய், கணம் பொருந்தினவனாய் அவன் காணப்பட்டதான அந்த நாட்களில் அவனுடைய இருதயம் ஏட்டிமையான போது, உன்னதமானவருக்கு சமமாக தன்னை உயர்த்த அவன் நினைத்த பொழுது அவன் தள்ளப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப அவனை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லி. அடுத்து விடிவெள்ளி நட்சத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அடையும் உயர்வு, கனம், மகிமையையும் குறிக்கிறது. சிம்பாலிக்கலி, அடையாள குறியீடாக அது தேவனுடைய பிள்ளைகள் அடைய போகிறதான உயர்வு, கனம், மகிமையையும் குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:26 நம்ம 28 வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 27 அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி குமாரனை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். குமாரர்களாக குமாரனுக்குள் வைக்கப்படுகிறவர்களை குறித்து சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தையாய், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைத்து தேவ பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம், அப்படிதான் நம் தேவ பிள்ளைகளாக முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் வந்து யோவான் 1:12 நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அவருடைய பிள்ளைகளாக புத்திரர்களாக மாறுகிறவர்கள் அடைய போகிறதான ஒரு மகிமையை குறித்து, கனத்தை குறித்து, உயர்வை குறித்து, மறுமையிலே அவர்கள் பெறப்போகிறதான ஸ்லாக்கியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பெறுகிற அந்த பாக்கியத்தை குறித்து பேசுகிறது. இந்த வார்த்தையை இயேசுவானவர் தனக்கு பயன்படுத்துவதின் காரணம் என்ன, இதன் மூலம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அவர் என்று சொல்லிதான் இந்த நாளினுடைய தியான வேளை பகுதியாயிருக்கிறது. நம்ம பார்த்தோம் நல்ல தூதர்கள், விழுந்து போன பொல்லாத தூதர்களுக்கு கூட காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து அந்த வார்த்தையை பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய மறுமையினுடைய அந்த சுவாக்கியத்தை குறித்து அந்த வார்த்தை பேசுகிறது. ஆனால் இப்படி காணப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை ஏன் தனக்கு போய் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து, வாட் இஸ் ஈ கன்வேட் த்ரூ திஸ் வேர்ட் அப்படி சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். அவர் ஒருவரே என்பதை உணர்த்துகிற வார்த்தை இது. அதாவது ஒருவரே மெய்யான விடிவெள்ளி என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த வார்த்தை தனக்கு பயன்படுத்தும் பொழுது இத்தனை விதமான ஜனங்களை, தூதர்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்ற வார்த்தை வந்து குறித்தாலும் அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒருவரே மெய்யான விடிவெள்ளி என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பயன்படுத்துகிற வார்த்தை.